ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கிறேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு. சென்னையில் உள்ளவங்களை மீட் பண்ணுறேன், ஆனால் சவுத்துலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் மீட் பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா, மார்க் ஷீட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இதான் சாக்கம்னு சொல்லி வராங்க. ஸோ இதை பிளான் வச்சு நாங்கள் வந்து ஒரு யூனியன் மாதிரி ஒரு அப்படியே மோட்டிவேட்டடாக இருக்கோம். எல்லோரும் மீட் பண்ணி சந்திச்சு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன் டே ஸ்டேயும் பண்ணுறாங்க, இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பிளான் வச்சுருக்கோம், நான் அதை அப்படியே காமிக்கிறேன் வ்ளாகாக. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், காலேஜ் போய் சந்திப்போம், பாய். சரி, என்னென்னா இப்போது காலேஜுக்கு வந்தாச்சுங்க நாங்கள். ஸோ காலேஜில் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சென்னை ஃப்ரெண்ட்ஸு தீபக்கு, இப்போ கேமரா பிடிச்சிருக்கிறது தினேஷ். ஸோ என்னென்னா காலேஜை சுற்றி காட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான், காரை மொதல் முறையில் உள்ளே விட்ருக்காங்க காலேஜுக்குள்ளே. ஸோ பாருங்கள், இதுதான் எங்களோட கேம்பஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. செடி கொடி மரங்கள் எல்லாம் வளர்த்து வைப்பாங்க, மெயின்டெனன்ஸுக்கு நான் எங்ககிட்ட இருந்து காசு வாங்குவாங்க பாருங்க. ஒரு அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு வருவோம். அதான் எங்க காலேஜோட அட்மின் பிளாக். இதுதான் ரைட்ல இருக்கிறது கிளாக் டவர், ஸ்ட்ரைட்டா தெரியுதா, இதான் வந்து மெயின் கேண்டீன். இது மட்டும்தான் இப்போ ஓப்பன்ல இருக்கு லாக்டவுன்ங்கிறதுனால, மத்த நேரம் வந்து ஒரு 3-4 கேண்டீன் உண்டு, எதுலனால சாப்பிட்டுக்கலாம். இது முக்கியமான ஒரு இடம், இதான் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே புதுசாக பேஸ்கெட் பால்லாம் கட்டுறாங்க, பேஸ்கெட் பால் இண்டோர் ஸ்டேடியம்லாம், ஆனால் அது இப்போ காட்ட முடியாது, ஏன்னா மூடி இருக்கும். இது வந்து அவுட்டோர் பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு எல்லாமே உண்டு இங்கே. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எஸ்எஸ்என்ல பஞ்சம் கிடையாது, ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, சும்மா சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் இதான் புது பிளாக் பார்த்தோம், இது வந்து யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு எஸ்எஸ்என். ஸோ அதுக்கு ப்ரூஃப் தான் இது. ஃபுட்பால் ஸ்டேடியம் காட்டுறேங்க, அதான் வந்து நான் காலேஜ்லேயே வந்து அழகானது. இந்த பிளாக் வந்து எங்களோட ஃபஸ்ட் இயர் பிளாக். மொத்த முறை நீங்கள் காலேஜ் வரீங்க எஸ்எஸ்என்னா, இந்த பிளாக்கில் தான் வந்து நீங்கள் படிப்பீங்க. 1 இயருக்கு எல்லாருமே கலந்து படிப்பாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ்லாம் பிரிக்க மாட்டாங்க, சும்மா பிரித்து எல்லோரும் ஒன்றும் கூடி இருப்பீங்க. இப்போ ஃபுட்பால் கிரவுண்ட் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரிஜினல் பிச்சோட எல்லா டைமென்ஷன்ஸும் ஒரிஜினல் பிச்சோடது. ஸோ இங்கே வந்து ஃபுட்பால் நீங்கள் டீம் எஸ்எஸ்என் டீமில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க. சும்மா ஆடுறது வந்து டவுட்டு தான், ஏன்னா மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுங்கிறதுனால சும்மா சும்மா இறங்க விட மாட்டாங்க. மற்றபடி இந்த காலேஜ் கிரவுண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக. அங்கே தெரியுதா, அது வந்து சிஎஸ்கேலாம் ப்ராக்டிஸ் பண்ண கிரவுண்ட் ஆக்சுவலாக. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அது, ஸ்டேடியம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கே வந்து டெஸ்ட் மேட்ச்சு எல்லாமே ஆடிருக்காங்க இன்டர்நேஷ்னலாக. ஸோ வந்து ஆமாம், ஒரு லுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் கிரிக்கெட் கிரவுண்டு எஸ்எஸ்என்ல, பெரிய பெரிய டீம்ஸ்லாம் வந்து ஆடிருக்காங்க. அஸ்வின் இங்கே தான் படித்தாரு. ஸோ அஸ்வினோட ஹோம் கிரவுண்டு இது தான். ஆமாம், ஸோ அஸ்வினோட ஹோம் கிரவுண்டு இது தான், இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க தான் பார்க்கணும். இங்கேயும் நீங்கள் கிரிக்கெட் டீமில் இருந்தீங்கன்னா மட்டும் ஆட விடுவாங்க, மற்றபடி கிடையாது. சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுக்கெலாம் ஆட விட மாட்டாங்க. பட் இது வந்து எஸ்எஸ்என்னோட ஒரு என்ன ஃபெஸ்டிவல் மாதிரி, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் இல்லை ஓட விடுவாங்க. காரை பார்க் பண்ணிட்டு பசங்க எங்கடா இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா, அவங்க ரியாக்ஷன் நம்ம மெஜஸ்டிக் வியூவை பார்க்கலாம்.
சரி இதுதான் தினேஷ்ங்க பாத்துக்கோங்க கேமரா பிடிச்சது இவர்தான் இவங்க ரெண்டு பேரும் சென்னையிலே இருக்காங்க நான் அப்பப்போ சந்திச்சுப்போம் ஆமா கூடுவாஞ்சேரி சென்னையில இல்ல கொஞ்சம் பக்கத்துல இருக்கு கூடுவாஞ்சேரி நோ லொகேஷன் சொல்ல கூடாது ஓகே சரி இதுதான் ஏய் டாகி 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 சில் பண்றியா ஐயோ பாருங்க இதுதான் எங்களோட ஃபவுண்டன் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஆமா இது வந்து நாங்க நிறைய பசங்களோட பர்த்டே ட்ரீட்ல இங்க தான் நடக்கும் இப்ப கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க கோகுலேஷ் ஒரு தூக்கி போடுவோம் அது மாதிரி ஒரு ட்ரீட் நாங்க காட்டுறோம் நீங்க முடியிறதுக்குள்ள இவனை இத தூக்கி போடுறதுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம் அந்த கோகுலேஷ்ங்கற கரெக்டர காமி மெயினா இருக்கும் இங்க இங்க தான் உனக்கு இங்க குளிக்கிறான் நீ காலையில யார் பர்த்டே வந்தாலும் இங்க அவனை தூக்கி போடுறவங்க பாத்துக்கோங்க இதான் காலேஜோட அட்மின் بلاக் இங்க தான் அப்ளிகேஷன் போடுறதுக்காக வரணும் இந்த இடம் வந்து ஒரு மெமரபிளான இடங்க எங்களுக்கு சொல்லலாம் ஆமாம் இது வந்து எங்கள் காலேஜோட ஈசி தான் இது இது ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க உட்கார விட மாட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் முன்னாடி வந்து இந்த கேன்டீன் இருக்கா தெரியுதா ஸோ அந்த கேன்டீன்ல வாங்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம் தெரியுதான்ற இதில் பட் ஆனால் சென்ட்ரில் இருக்கிறது ஒரு ஹாட் வண்டாகோ புளிங்கோ பாருங்க குறையல இறுக்கி வச்சிருக்கான் பாருங்க இவர் தான் சரவணன் இங்க டாப்பர் இவர் தான் படித்து படித்து ஒரு 7 crore ருபீஸ்க்கு இவருக்கு வந்து சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் போது இப்படி தான் சொல்லுவோம் கூட்டம் கூடிட்டே போவோம் சேர்ந்து வைக்கும் சுதர்சன் சுதர்சன் வீடியோ பாரு இவர் தான் இன்னையோட ஹைலைட்டா இருப்பாரு ஹலோ இவர் பேர் சுதர்சன் செல்லமா நாங்க இவரை அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் உரையாட்டம் ஒன்லி கமிட்டட் காய் இன் அவர் கேங் சொல்லு கோபி மார்க்ஷீட் வாங்கிட்டியா இதெல்லாம் போடுவேன் கவலைப்படாத அப்பே ஹாய் சொல்லுங்க பாரு திருப்பூரோட டான் தான் இவர் தான் எந்த பிரச்சனைனாலும் இவர்கிட்ட வாங்க முடிச்சு கொடுப்பாரு நாட்டாம குரூப்ல ஒரு கேனப்பையன் இருப்பான்ல அந்த கேனப்பையன் வந்தான் காட்டுறா சரி செயலா இருக்கடா சப்பாத்தி கொரோனானா என்ன அப்படின்னு கேட்கறாங்க இப்படி தான் சாப்பிடணும் இருக்கு சரியான சரியான
நல்லா தான் இருக்கும். கோக்லேஷ் வண்டி ஓட்டு. நண்பர்களே வண்டி கொண்டு வந்திருக்கேன். என்ன நண்பர்களே? ஐயோ சொல்லு நண்பர்களே, என்னன்னா காலேஜ்ல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சோ பேக் எடுத்துட்டு போற ஹாஸ்டல் போயிருக்காங்க. நாங்க இப்ப பீச் கிளம்ப போறோம். சோ பீச் கிளம்பிட்டு இன்னைக்கு சாப்பாடு சமத்தியா இருக்கு. அதுதானே டைனோ கோல் பார்பிக்கு போகிறோம், பண்ணி பண்ணுறோம். ஆமாம், நல்லா சாப்பிட்றதுக்காக எனர்ஜி சேர்த்து வச்சுருக்கோம். ஏடா அஜய் ரெடியாக சாப்பிட்றதா? காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கும். ஆ, கிழிச்சா ரெண்டு சப்பாத்தியை முழுங்கிட்டு ரெண்டு சப்பாத்தி மாற்றாச்சு. காலேஜோட கேன்டீனில் சாப்பிட்டோம் நாங்கள். சரி, இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக டயர்டாக இருக்குல்ல. சியூ இன் பசநகர். பீச் அங்கே போகலடா, ஈஸியாக பீச் போகிறோங்க. ஓகே, பாய் பாய். மக்களே வந்தாச்சு, பீச்சுக்கு வந்தாச்சு. ஆ ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. பீச்சுக்கு வந்துட்டோம். எங்க கேங் ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. பைக்ல பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பைக்ல பஞ்சர் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் எங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இத நாங்க வாங்கலாம்னு இருக்கோம். இந்த பீச் 3.5 சாரி 3.5 என்ன இப்ப இங்க வந்துட்டாங்க? அது எப்படி வாங்கலன்னா நீங்க எல்லாரும் எங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போடுங்க. நாங்க ஃபேமஸ் ஆகணும். நல்ல போட்டோ வர்றா கேண்டிடா. இந்த கேனப்பா எனக்காச்சும் போடுங்க தயவு செஞ்சு. போட்டோ வர்றா எங்க இருக்கோம்னா ஈசிஆர் பீச். தண்ணி சார் ரோல் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார்? பாருங்க மக்களே, உட்கார்ந்து போஸ் குடுத்துட்டு இருக்காங்க. என்ன போஸ்? வெஜ் பொட்டேட்டோ. சிக்கன் எப்படி எதுன்னு சொல்லுனா இங்கே நான் வந்து
ஹனி சிக்கன் எப்படி இருக்கு? சூப்பர். இதான் என்னோட ஃபேவரட் ஐட்டம். கோல் பார் மஸ்ட் ட்ரை. ஃபிஷ் மட்டன் சூப்பரா இருக்கும். எந்த கடல்ல மீந்துச்சு நீந்துச்சு தெரியல, அது இந்த பக்கத்து கிணறுல மட்டன் சீக் கபாப் ஒரு பரம்பரையே எலும்பு தண்டு ஒரு பரம்பரை. அவங்க அண்ணன் அண்ணி கோழி பரம்பரையே அவுட்டு. ஓகே இது போன் பார்த்து நான் சொல்ல இந்த மிடில்ல சாப்பிட்ற விஷயம் ஸ்டார்டஸ்க்கு அப்புறம் சாப்பிட்றது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆட்டா வெஜ் நூடுல்ஸ். ஆமாம் சரி உங்களுக்காக வச்சுக்கிறேன் வெஜ்ஜெல்லாம் இந்த இந்த குவான்டிட்டியில தான் சாப்பிட்றேன். சாம்பார் நீங்களே சாப்பிடுவாங்க பன்னீர் என்ன பண்றது பாருங்க இது இருக்கிறதுல ஹெல்தியானது வெள்ளரிக்காய் கீமான முட்டை தானே இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இது பேர் தானே வாஃபிள்ஸ் அமெரிக்கன் டிஷ். மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங்லாம் போட்டுக்கணும். கீழே இருக்கு டிஷ் இருக்கு. இப்படி பண்ணா கண்டுக்காதீங்க இப்படி எல்லா சஸ்கிரிப்ஷனும் நல்லா இருக்கும். இவர் தான் ஜாஸ் இவர் தான் இந்த இருக்கிறதோட எல்லா டிஷோட பேரும் கரெக்டாக தெரியும். ஆமாம் இங்கே வேலைக்கு சேர்ந்துடலான் இருக்கு பாருங்க. ஒரு வழியாக என் வாழ்க்கையில் ஹார்ட் வந்துருச்சு என்னோட குவாலிஃபிகேஷன் பி அந்த ஈஸி ஆனால் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கத்தி எடுத்து அதை கட் பண்ணியிருக்கு முடிஞ்சது நிறைய சிறப்பு நல்லா இருக்குங்க. வேற மாதிரி மறுபடியும் சார் மறுபடியும் சார் மேடம் This is the set time. This is the set time. I am going to go. 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 I am ரெட் ஹல்வா. ஏய் எங்கடா இருக்கு எல்லாமே இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல எல்லா வகையான கேக் எடுத்துப்போம் எல்லாம் கம்மியா இருக்கு குவாண்டிட்டி எல்லாம் காலையாயிருக்கும் லேட்டா வந்தா இதை நடக்கும் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. 7 மணிக்கு அனுப்பி விட பாக்கலாம். ஹவுஸ் ஹவுஸ் ஹவுட் இஸ் சூப்பர் இருக்கு ஹல்வா சூப்பரா இருக்கு. ஏய் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு. இது இது ஜூம் பண்ணு பாருங்க எவ்வளவு ஸ்டைலா எடுத்துருக்காங்க. அது புது டிசைன். இது வந்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்றேன் மடக்கு மடக்கு ஃபேவரட் போமா போண்டா இருந்துச்சுலாம் வச்சிருக்கேன். ஆட் திஸ் ஃபார் பட்டர் ஸ்காட்ச் ஓகே ஆட் திஸ் ஃபார் சின்ஸ் பண்ணவும் தெரியல மாட்டாங்க. வெரி ஃபேமஸ் இட் இஸ் யா ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில வச்சனும் ஐஸ்கிரீம் நான் உரியதனே செய்யும்.
down to the ground. What goes around comes around. You won't put the flame out. You can't get to me. Guys, எங்க டிபார்ட்மென்ட்காக கேக் வெட்ட போறோம். ஏய் கோகு மூஞ்சி அடி. மறந்தா டேய் கோகு மூஞ்சி அடிச்சிருக்கேன். அடி வாங்கின சரி காய்ஸ், இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு, டோட்டலா டயர்ட் ஆயிடுச்சு. விஷுவலைசேஷன் லாக ஃபினிஷ் பண்ணவனாமா எல்லாம் தூங்க போறோம். இன்னைக்கு டயர்ட் ஆயாச்சு. ஸோ குளிச்சுட்டு இருக்காங்க பசங்க. இன்னைக்கு அவ்வளோதான். என் பேரு சரி காய்ஸ், ஜஷான் போக போறான் பாய். ஏன்னா கடைசி போனி பாத்துக்கோங்க. எனக்கு சோகமா இருக்குங்க, வருத்தமா இருக்கு. எப்படியோ கிளம்பியாச்சு. ஸோ கைஸ், வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்களோட ஃபஸ்ட் அவுட் சைட் பிளாக். நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். சொல்லப்போனால் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கங்கே சிங்க் விட்டு போயிருக்கோம், கண்டினியூட்டி விட்டு போயிருக்கோம் இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வில் இம்ப்ரூவ் இட் கண்டிப்பாக. ஸோ அங்கங்கே நான் செகண்ட் டே வந்து என்னால் காட்ட முடியல. ஸோ நான் நீங்கள் வீடியோ பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட் டே. அப்புறம் தேர்ட் டே கடைசியாக என் லாஸ்ட் இருந்த ஃப்ரெண்டை வந்து அனுப்பிச்சி விட்டது. ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து இதை விட பெட்டர் நாங்கள் பண்ணுவோம். இந்த த்ரீ டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வாஸ் ரியலி மேஜிக்கல். ஐ எம் ஆல்ரெடி மிஸ்ஸிங் தம். சொல்லப்போனால் ஒரு நீங்கள் ஒன் இயர் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம சடனாக வந்து அவங்க வராங்க, டூ டேஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், காலேஜ், எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, அவங்கள போய் மீட் பண்ணுங்கள், அவங்க கூட மொமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் எப்போ திறக்கும்னு காத்திருக்கோம். ஆமாம், அப்போ தான் ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சி யூ என்னான வீடியோ. டதா, பை பை, டேக் கேர்.